வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் அவங்க வந்து ஸ்ட்ரைக்கில் போயிருக்காங்க. இப்போ பொதுவாக வந்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா சம்பள உயர்வு கேட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் தமிழகத்தில் நடக்கிறது வந்து என்னடான்னா, இவங்களுடைய சம்பளத்திலிருந்து ஒரு தொகை பிடிக்கப்படும். இது என்னென்னமோ சொல்லுவாங்க, கிராச்சுட்டி, அப்புறம் என்னென்னமோ இருக்குது இந்த ஓய்வூதியத்துக்காக. அதே போல் இவங்க ரிட்டையர் ஆகும்போது பணிக்கொடை அப்படின்னு ஒன்று கொடுப்பானுங்க அதுக்கெல்லாம். அதாவது நீங்கள் 10 ரூபா கொடு, அரசாங்கம் 10 ரூபா போட்டு கொடுக்கும், இந்த மாதிரி இரண்டு பென்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு, என்னென்னமோ இருக்கும் அதில். இதில் சோகம் என்னடான்னா, ஒன்று சம்பளமே கொடுக்கறது கிடையாது, ரெண்டு ரிட்டையர் ஆனவனுக்கு பென்ஷனும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. அந்த காசெல்லாம் என்னடா பண்ணாங்கன்னா மஞ்சள் குடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் அப்பப்போ பார்த்துருப்பீங்கள்ல, அணை கட்டினா கட்டும்போதே விழுந்துருச்சு, பாலம் கட்டினா கட்டும்போதே விழுந்துருச்சு, அணை கட்டினா 3 மாதத்தில் அடிச்சிக்கிட்டு போயிடுச்சு, இதெல்லாம் எந்த காசுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தான் டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு. என்ன டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு? அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக போயிடும், ஆனாலும் சொல்லணும்ல, நான் இருக்கிறது ஆந்திராவில் இருக்கேன். எங்கள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணார் தெரியுமா? அரசு போக்குவரத்து துறை இனி அரசு நிறுவனம், அந்த போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாரும் அரசு ஊழியர்கள் அப்படின்னு ஜீவோ கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஆர்டிசி, எங்கள் பக்கத்தில் ஆர்டிசின்னு சொல்லுவோம், நீங்கள் வந்து அரசு போக்குவரத்து, இதில் புதுமைகளை புகுத்தி வருகிறார் கொரியர் சர்வீஸு. அது ஏற்கனவே இருந்தது, அதை ஆப் அடித்து முடிச்சு விட்டானுங்க. அதை வந்து தலைவர் திருப்பி வந்து ரிவாம் பண்ணி ரெஸ்டோர் பண்ணி, இதில் என்னது டோர் டெலிவரி, என்ன டோர் டெலிவரி, சரக்கு டெலிவரி, லல்லு பிரசாத் யாதவ் ஃபார்முலா, இப்படியெல்லாம் டோர்லேயே வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம், இப்படியெல்லாம் கொண்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே பிரச்சனை வந்து என்னடான்னா, மனம் மனம் இருந்தால் மார்க்கம் இல்லை. இவனுங்களுக்கு வந்து என்னடான்னா, இவனுங்க மனம்லாம் வந்து ஒரே பாயிண்ட்டில் நிற்கிது, என்ன எவ்வளோ அடிக்கலாம் எவ்வளோ அடிக்கலாம், ஒன்றுமே புரியல. ஆனால் இவங்களை வந்து பாராட்டணும். என்னடான்னா, இப்போ நானே கூட இந்த அடிமைகள் கட்சியில் இருந்திருந்தா, ஒருவேளை நான் ஆட்டையை போடுற பரம்பரையில் வந்திருந்தாலும் ஆட்டையை போட்டு பத்திரமாக வச்சுருப்பேன். இவனுங்களுக்கு ஆசை பாருங்கள், ஆசை யாரை விட்டுது? மறுபடியும் நாமளே வந்துடுவோம் வந்துடணும் அப்படின்னு அடிச்சதை வாரி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த வகையில் வாழ்த்துக்கள். அது ஒரு பக்கம். நான் தனியார் அரசு போக்குவரத்தில் வேலை பார்த்துருக்கேன், வேலை பார்த்துருக்கேன். அவர் வந்து சினிமா ப்ரொடியூசர், 2 ரூட் பஸ்ஸு, 3 டூர் பஸ் இருக்கும், 2 பஸ்ஸு தான் ரூட் பஸ்ஸு. லாபம் வருது, இங்கேயா நஷ்டம் வருது, யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே வந்து என்னடா, மிஸ் மேனேஜ்மெண்ட்டு. இவனுங்க இந்த அடிமைங்க சொல்கிறேன், ஜெயலலிதாவே மேலுங்க, ஜெயலலிதா சசிகலாலாம் எவ்வளவோ மேல், கோயில் கட்டலாங்க கொய்யால. இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் வந்து திமுரு பிடிச்சவனுங்க, என்ன திமுரு பிடிச்சவனுங்க. இந்த ஏதோ சொல்லுவான், இந்த பாலகுமாரன் கதையில தான் வரும், முதல்ல வந்து இந்த கண்டதை பிடிச்சி திங்குது இல்லை, தின்னும்போது அந்த சதை துணுக்கெல்லாம் வந்து அந்த பல்லு சந்தில் போய் மாட்டிக்குமா, மாட்டிக்கினே அது அழுவி போய் ஒரே பெயின். அப்போ முதல்ல என்ன பண்ணுமா,
கடைக்கு வந்து வாயை திறந்து வச்சுக்கிட்டு படுத்துக்குமா. அப்போ இந்த சின்ன சின்ன பறவைகள் இருக்குது பாருங்கள், இந்த பறவைகள் எல்லாம் அந்த முதல்ல வாய்க்குள்ளே போய் அந்த பல் இடுக்கில் மாட்டி இருக்குது பாருங்கள், சதை துணுக்கு அதெல்லாம் கொத்தி சாப்பிடுமா. சாப்பிடும்போது ஈரில் கூட ஒரு குத்து விழுந்துடும், முதல்ல இரிட்டேட் ஆகும், விழுங்கிருமா, விழுங்காதான். ஏண்டானா நீ ஒரு பறவையை விழுங்கியாச்சுன்னா அப்புறம் ஒரு பறவை சீண்டாது, ஈரு வீங்கியே செத்து போயிடணும். அந்த மாதிரி இந்த ஜெயலலிதா சசிகலா எல்லாம் எவ்வளோ பெரிய ஊழல் முதலைகளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருந்தாலும், நான் ஒரு சாமானியன், அதில் வேறு வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் பேரே கிடையாது, ஸ்டேட்டே கிடையாது. நான் அந்த அம்மாவுக்கு அனுப்புகிறேன், எப்போ நாட்டிலிருந்து அனுப்புகிறேன், 20 வருஷம், இப்போ 21 கூட வச்சிருச்சு, வாங்கி வச்சுக்குவாங்க, பதில் கொடுக்குறாங்களோ இல்லையோ வாங்கி வச்சுக்குவாங்க. இதை பரதேசி பன்னாடை ஈத்தரைங்க இவனுங்க ரெண்டு பேர் சிஎம்மாக இருக்கிறப்ப மட்டும் என்னுடைய மனு வந்து ரிஜெக்ட் ஆகும். என்ன இதை வந்து ஓபிஎஸ் சொல்லி செய்தாரோ இபிஎஸ் சொல்லி செய்தாங்களா அது கிடையாது பிரச்சனை. எஞ்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு சிஎம் வராருன்னா ஒரு 3 நாளில் அந்தால் சைக்காலஜி தெரிஞ்சு போயிடும், யாருக்கு நம்ம வேலை பார்க்குறோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். இவனும் அவனை மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதாங்க லாஜிக்கு, ஒரு அரசு போக்குவரத்து கழகம் மட்டும் கிடையாது, எத்தனை எத்தனை அரசு துறைகள் இருக்குதோ எல்லா துறைகளிலும் நடப்பது ஒரே ஒன்று தான், மிஸ்மேனேஜ்மெண்ட். என்ன மிஸ்மேனேஜ்மெண்ட்டு? நாம் வேலை வெட்டு இல்லாமல் உக்காந்துக்கிட்டு, நான் இன்றைக்கி விட்டுருங்க, இப்போ எல்லா பயலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஏசி ரூமில் உக்காந்துருக்கேன், நான் ஃபேன் கீழே உக்காந்துருக்கேன், அவ்வளோதான். இது சமீப காலமாக. ஆனால் நம்முடைய ஊர் பஞ்சாயத்துகள் அது நடந்தது ஒரு 20 வருஷம் நடந்தது, என்ன 20 வருஷம் நடந்தது. என்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு ஆனால் கிட்டக்க பார்க்குறோம்ல, ரொம்ப கேவலமாக இருக்கும், என்ன ரொம்ப கேவலமாக இருக்கும். இப்போ பழனிசாமி சிரிப்பை லாங் ஷாட்டில் பார்க்கும்போதே அது வெறுப்பாக இருக்கு, டைட்டு க்ளோஸ்அப்பில் பார்த்தா எப்படி இருக்கும். அப்படி பார்த்தாச்சு, இந்த அரசு அரசு நிர்வாகம் இந்த அதிகாரிங்க இந்த பக்கிங்கள்லாம் என்ன பண்ணுறானுங்க எல்லாம் வந்து நமக்கு தெரியும். அதெல்லாம் நாம் ஒர்க் அவுட் பண்ணி யாருக்கும் தொல்லை இல்லாமல், அதான் மெயின் பாயிண்ட்டு. அரசாங்கத்துக்கும் தொல்லை இருக்காது, அந்த அரசாங்கத்தை நடத்துகிற கட்சிக்கும் தொல்லை இருக்காது, அவனுக்கும் நல்ல பேர் தான் வரும், ஊழியனுக்கும் எந்த விதமான இன்ஜஸ்டிஸும் நடக்காது. ஆனால் லீக்கேஜ் அடைக்கப்படும், அதனுடைய பணித்திறன் அவுட்புட்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள் அது கூடும். இப்படியெல்லாம் யோசித்து அனுப்புகிறோம். இதில் கூத்து என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த நல்லவன் நல்லவன் சொல்லிக்கிறேன் பாருங்க, அவெல்லாம் பேசிக்கலாக பெரிய சேடிஸ்ட்டு, நான் நல்லவனோ இல்லையோ ஆனால் சேடிஸ்ட்டு. இந்த ஆள் வந்து சிஎம் ஆகிறாரு, சிஎம் 2017 மார்ச் 200 காப்பி அனுப்பிச்சது, என்ன இந்த மாதிரி சஜஷன்ஸ், அதாவது மக்கள் மேல் பாரம் சுமத்தக்கூடாது, மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் அரசினுடைய வருமானம் கூடணும், இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் ரெடி பண்ணி 200 காப்பீஸ் அனுப்புகிறேன். அதில் கவரிங் லெட்டர், நான் இது மாதிரி இணையத்தில் வந்து திமுகவுக்கு சொம்படிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த 2 வருஷமாக, அதனால் இதில் எதாவது உள்குத்து இருக்குமோ, இது ஏதாவது மூழ்கடிச்சிருமோ அப்படின்னு பயப்படாத, உனக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த 200 பேர்கிட்ட கொடுக்குண்ண, அந்த 200 பேர் என்ன சொல்கிறானோ அதை பொறுத்து நீ அமல்படுத்துகிறதா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோ. இப்படி 200 காப்பீஸ் அனுப்பிச்சேன், நோ ரெஸ்பான்ஸ். சரி ஒழிட்டான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாள் வேலை வெட்டி இல்லை போய்து போகணும், இந்த அது என்ன அது தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று இது இல்லை, அதெல்லாம் அனுப்பிச்சேன்.
போஸ்டல் ஆர்டர் வச்சேங்க. ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு, எங்கள் பக்கத்தில் சிஎம் ஆஃபீஸு, எல்லாருக்கும் போஸ்டல் ஆர்டர் தான் வைக்கிறது. அவங்கெல்லாம் ஒழுங்காக பதில் கொடுத்தாங்க. இங்கே உங்கள் பக்கத்தில் அது யாரோ ஒரு அம்மா இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தேர்டு கிரேடோ அது என்னமோ போட்டு இது போஸ்டல் ஆர்டர் வச்சா செல்லாதான், என்ன போஸ்டல் ஆர்டர் வச்சா செல்லாதான் ஒன்று. அடுத்தது இந்த மாதிரி மேட்டரெல்லாம் வந்து ஆர்டிஐலே கேட்கப்படாது, வேணும்னா நீ மனு அனுப்பு. ஆடாங்கோ அனுப்பு, அனுப்புகிற மனுவுக்கு பதில் கிடைச்சா நான் எதுக்கு ஆர்டிஐ வரைக்க போகிறேன். இந்த மாதிரி கேவலமானவனுங்க. இப்போ அரசு ஊழியர் அது வேற, அது வேற கேட்டகரி. போக்குவரத்து ஊழியர் ஃபீல்டு ஒர்க்குங்க, என்ன ஃபீல்டு ஒர்க்கு, வேக்கும் அடியில் அனல் பறக்கும், அனல் ஏறும், காக்கி சட்டை வேத்து ஊத்தும், ஃபீல்டு ஒர்க்குங்க. ஃபீல்டு ஒர்க்கு பண்ணுறவங்கிட்ட போய் அவனுடைய உழைப்பை சுரண்டி அவனுடைய அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு, இரண்டு பென்ஷன், இந்த காசுலெல்லாம் கையை வச்சு ஆட்டையை போட்டு இன்றைக்கி ஸ்ட்ரைக்கு. இப்போவும் பாருங்கள், இப்போவும் பாருங்கள் என்ன சொல்கிறான். இது என்ன, ஊழியர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் சம்பளம் கட்டு. எங்கே இருக்கானுங்க, எங்கே போகிறானுங்க, இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு செல்லுபடி ஆகலை. நாசம், நாசம். எதிர்காலத்தில் ஒரு பையன் கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.